ஹலோ மீடியா கிரியேட்டிவ் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ராஜஸ்தானோட பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணுமா சென்னை சூப்பர் கிங்ஸ். எஸ், இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் விஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் நடக்க போது மக்களே. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப 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 முக்கியமான மேட்ச் ஃபார் ராஜஸ்தான். ஏன்னா ராஜஸ்தான் இன்னும் அஃபிஷியலி கியூ அப்படிங்கிற அந்த குவாலிஃபை அப்படிங்கிறது வந்து வாங்கலை. ஸோ இந்த மேட்ச் ஜெயித்தாங்க அப்படின்னா வாங்கிடுவாங்க, தோத்தாங்க அப்படின்னாலும் சான்சஸ் இருக்குது. பட் என்ன மேட்டர் அப்படின்னா, ஆர்சிபியும் இப்போ வந்து லைக் 9 மேட்ச் ஜெயிச்சு கிட்டத்தட்ட 18 பாயிண்ட்டில் வந்து இருக்காங்க. ஓகே, அதே நேரத்தில் வந்து ஒரு நிமிஷம் பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வந்து 8 மேட்ச் ஜெயிச்சு 16 பாயிண்ட்ல இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் 13க்கு 8 மேட்ச் ஜெயிச்சு 16 பாயிண்ட்ல இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 13க்கு 7 ஜெயிச்சு 14 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் சப்போஸ் தோக்குறாங்க அப்படின்னா அதே 8 பாயிண்ட்ல இருப்பாங்க. ஓகே, அதே டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அந்த 8 வின்ல 16 பாயிண்ட்டுக்கு வந்து வந்துருவாங்க. இப்போ 3 டீம் 16 பாயிண்ட்ல இருக்கிறப்போ ரன் ரேட் படி வந்து அது வந்து மாறும். ஓகே, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மைனஸ்ல இருக்காங்க, அதனால அவங்க கீழே வந்துருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல ராஜஸ்தான் ஒரு பெரிய மார்ஜின்ல தோத்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இந்த வெற்றிங்கிறது வந்து ராஜஸ்தானுக்கு ரொம்ப முக்கியம், அது இன்னைக்கு அடைஞ்சே ஆகணும். பட் ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படியா? கிடையவே கிடையாது. நாங்க வெளில போறோம், நாங்க உங்களோட பார்ட்டியை ஸ்பாயில் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கூலா காமா கம்போஸ்டா விளையாடுவாங்க. போன மேட்ச் அப்படிதான் விளையாண்டாங்க, தோத்ததுக்கும் ஒன்றும் பெருசா கவலைப்படலை. எஸ் டீமை வந்து செட் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி வந்து அது ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி அப்படிப்பட்ட ஒரு மேட்ச் தான். பட் இருந்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கூட்டம் கூட்டமா வந்து பார்க்கக்கூடிய ஒரு மேட்ச், பிகாஸ் ஒரு லாஸ்ட் மேட்ச். அண்ட் தோனி என்ன சொல்ல போகிறார் அவரோட ரிட்டையர்மெண்ட் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் அடுத்த வருஷத்துக்கான டீம் எப்படி செட் ஆகும், அண்ட் அதே நேரத்தில் இன்னைக்கான மேட்ச் ஜெயிச்சாலும் நல்லா இருக்கும்ட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபேன்ஸுக்கு இருக்கும். பட் பிளேயர்ஸுக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரே இருக்காது, போய் காமா விளையாடுவாங்க. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட நெட் ரன் ரேட் மைனஸில் இருக்கிறது மட்டும்தான் இப்போ மேட்ரு. டெஃபினெட்லி அவங்களோட தாட்ஸ் வந்து இப்போ ராஜஸ்தான் ஜெயிக்கும் தோக்குன்னு இருக்காது, அவங்களோட தாட்ஸ் டெல்லி மேலே தான் இருக்கும். ஸோ ராஜஸ்தான் அதனால வந்து கொஞ்சம் காமா விளையாட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பட் என்ன பண்ண போகிறாங்கிறது வந்து தெரியல. ஆப்வியஸ்லி ரொம்ப நல்ல மேட்ச்சு, அண்டு ராஜஸ்தான் வந்து பயங்கரமாக பட்டே கிளப்பிட்டு இருக்காங்க. ஹெட்மேட் திரும்பி வந்துட்டார் டீமுக்குள்ளே, அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அது இல்லாதது ஒரு பெரிய 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 மைனஸாக இருந்துச்சு. இப்போ அவர் திருப்பி உள்ள வர்றாரு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதுலையும் நோ டவுட். அண்டு இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸோட நடக்க போகிற மேட்ச் ராஜஸ்தானுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு லைக் டாஸ் வின் பண்ணால் டெஃபினெட்லி வந்து ஃபீல்டிங் தாங்க எடுப்பாங்க. அண்டு சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராஜஸ்தான் சைடு பெரிய சேஞ்சஸ் இருக்காது. லைக் ஹெட்மேர் உள்ளே வந்துடுவார் அவ்வளோதான், வேறு அவருக்கு பதிலாக அந்த ஒரு பொசிஷனை மாற்றி விடுவாங்களே தவிர வேறு எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. சிஎஸ்கேவோட சேஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கே சிஎஸ்கே பிளேயிங் 11 வீடியோ வரும், ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.